நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தினமும் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிலையும் தெரிஞ்சிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்துணவு துறையிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் கொடுக்கலங்க, ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். டைரெக்டாக நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற மெத்தட் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இதில் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம், என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி மொத்த வரைக்குமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சத்துணவு திட்டத்துறையிலிருந்து கணினி இயக்குபவர், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதற்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா தொகுப்பு ஊதியமாக உங்களுக்கு ஒரு 12,000 வந்து கொடுப்பாங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேக்கன்ட் இருக்குது. இதற்கான கல்வி தொகுதி வந்து எனி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், அதாவது ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி எனி டிகிரி முடிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் கொஞ்சமாவது வந்து நாலேஜ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழ்நிலை தட்டச்சு, ஓகேங்களா, இது வந்து ஆங்கிலம் அதே மாதிரி தமிழில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். வயது வரம் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் நீங்கள் ஜென்ரலாக இருக்கிறீங்கன்னா 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிசி அப்படின்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதர அனைத்து பிரிவுகள் இருக்குமே 10 வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வயது தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதன் அடிப்படையில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதில் இன்டர்வியூ பண்ணி டேரெக்டாக வந்து போஸ்டிங்ஸ் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், இந்த வெப்சைட்டில் தான் டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 15 வரைக்கும் தான் டைம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப ஷார்ட் பீரியடு தான். நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன சைஸில் வந்து அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேண்ட் அப்படிங்கிற இந்த காலமில் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த காலமில் உங்களோட நேமு, உங்களோட பாலினம், பிறந்த தேதி எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கல்வி தகுதி, அதே மாதிரி உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகேங்களா, அதாவது தட்டச்சு இந்த மாதிரி ஒரு சில விவரங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே கொடுத்துட்டு உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதெல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதாவது நீங்கள் டைப்பிங் முடிச்சிருப்பீங்க, அதற்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அனுபவம் இருக்கும் இல்லையா, அதற்கான சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கல்வி தகுதி, உங்களோட டிகிரிக்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு அந்த கேப்சா போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கணும். தகுதி விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும். இந்த மாதிரி வேலை உங்கள் மாவட்டத்திலையும் வருது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் நான் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.